ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய இராணுவ அகாடமியில் ஒரு 188 வேக்கன்சியோட மாத ஊதியமாக 20,000 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்யூர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீட்டெயில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. லிங்க்கை யூஸ் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஸோ ஜாயின் பண்ணலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்தியன் மிலிட்டரி அகாடமியில் வந்து பியூர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெகுலர் பேஸில் வந்து ஒரு 188 வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க. இந்த 188 வேக்கன்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா குக்கு, ஐடி, டிரைவர் போஸ்டிங், பூட் மேக்கர், எல்டிசி, எம்டிஎஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் மேன் வந்து சஃபிவாலா, ஜி ரூம், பார்பர், எம்டிஎஸில் வந்து லைப்ரரி அட்டெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து ஒரே இடத்துல வந்து டேராடூனில் தான் கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் டேட் பார்க்கும்போது அப்ளை பண்ணதுக்கு 20/11/2021 இருந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 3/1/2022 வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் பண்ண முடியுது. அப்ளிகேஷன் வந்து எப்படி பண்ணுது அப்படின்னா ஒரு பிளெயின் பேப்பரில் உங்களுடைய பயோடீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணும், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கையால் அழகாக எழுதியும் சென்ட் பண்ணலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் 12th பாஸ் பண்ணவங்க டிரைவர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷனாக டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிட்டு அதற்கு இணையான ஒரு தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் போஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங், லேப் அட்டண்டட் போஸ்டிங், ஜிசி ஆர்டர் போஸ்டிங். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது 18 வயசுலேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி மற்ற எல்லா போஸ்டிங்க்கும் 18 வயசுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சேலரி ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வேறு வேறு ப்ராசஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாயிலிருந்து 63,200 வரைக்கும் ஒரு போஸ்டிங்க்கும், மற்ற போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாயிலிருந்து 56,900 வரைக்கும் இதற்கான சேலரி ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் மூலமாக தான் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரி எழுதி அப்ளை பண்ணணும், எந்த ஆர்டரை எழுதி அப்ளை பண்ணணும் அப்படி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ யாராச்சும் அப்ளை பண்ணும் அப்படின்னா லிங்க்கை செக் பண்ணி பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு எழுதுன கேண்ட எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.